வாக வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற ரெசிபி மேத்தி மட்டர் மலாய். வெந்தய கீரை வச்சு ஒரு க்ரீமி சாஸ்ல கூட்டு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல தண்ணி ஊத்துவோம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கழுவின வெந்தய கீரை ஒரு கப். இது ஒரு 4 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல குக் ஆகட்டும். பாருங்க இது பிளான்ச் ஆயிட்டு. இதை எடுத்துருங்க, சைடில் வைப்போம். ஒரு பேனில் நெய் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம், பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு விழுது, இதை நல்லா வதக்குவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. ஆனியன் பேஸ்ட் போடுவோம் ஒரு கப். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குவோம். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம். முந்திரி பருப்பு பேஸ்ட் 1/4 கப். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுவோம். தண்ணி ஊற்றுவோம் 1/2 கப். ஒரு விஸ்க் வச்சு விஸ்க் பண்ணுங்க, லம்ஸ் இல்லாம இருக்கட்டும். சீனி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவை அளவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வேக வைத்த பட்டாணி போடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் குக் ஆகட்டும். பிளான்ச் பண்ண வெந்தய கீரை போடுங்க. நல்லா மசாலா கூட குக் ஆகட்டும். ஃப்ரெஷ் க்ரீம் போடுவோம் 1/4 கப். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுவையான நார்த் இந்தியன் ஸ்டைல் மேத்தி மட்டர் மலாய் ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு சுவையான ரெசிபியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.